சத்யா நம்பிக்கை ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, நம்பிக்கை ஒளி த்ரஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்பிக்கை ஒளி குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஃபுட்டு டொனேட் பண்ணுறதுக்காக தான் இந்த குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய மக்கள் வந்துட்டு நல்ல உள்ளங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி அவங்களால முடிஞ்ச பண உதவிகளை செஞ்சு அந்த குரூப்பில் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்துட்டு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரூப்பே ஃபார்ம் பண்ணோம். ஆனால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்குது. ஓகே, இப்போது கண்ணு தெரியாத நபர்களுக்காக ஃபுட்டு கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி, விடோ லேடி, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ரெண்டு பொம்பளை பசங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணாங்க ஒரு வாலண்டியர். ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இன்னொரு கிளைண்ட் வந்து இன்னொரு வாலண்டியர்ஸ் வந்துட்டு தேன்மொழி அப்படிங்கிறவங்க வந்துட்டு சொன்ன அடுத்த செகண்டே 5000 ரூபீஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தேன்மொழி அனுப்பின அடுத்த செகண்டே பிரபஞ்சம் தேன்மொழிக்கு ஒரு மிரக்கல்ஸை கொடுத்தது. இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மற்றவங்களுக்காக அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம ஒரு உதவியை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் நம்மளுக்கு அதை விட டபுள் மடங்காக ஒரு உதவியை செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் இந்த மாதிரி உதவி செய்யுங்க, அதனால தான் உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நான் எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதே மாதிரி உங்கள் ஊரில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டது, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் ஆனால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கை உள்ள குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ இந்த குரூப்பில் முடிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய ஆசிரமத்துக்கு நாங்கள் வந்து ஃபுட்டு டொனேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி உதவி செய்ய விருப்பப்படுறீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஹெல்ப் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை ஒளி ப்ரேயர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேரால் அமௌண்ட் பே பண்ணி உங்களால் கவுன்சிலிங் எடுக்க முடியல, கிளாஸ் எடுக்க முடியல, ஒர்க் ஷாப் எடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ப்ரேயர் குரூப், ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாத மனிதர்களே கிடையாது, பிரச்சனை இல்லாத நபர்களே கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால நம்ம வாழ்க்கை இந்த நொடி மாறிடாதா, யாராவது நம்ம வாழ்க்கையில வந்துட மாட்டாங்களா, ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற நிறைய மக்கள் இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு மிரக்கல்ஸ் நடக்கணும், உங்க வாழ்க்கை மாறணும், உங்க வாழ்க்கையில யாராவது கைப்பிடிச்சு தூக்கி விடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இது எதுக்கு அப்படின்னா, இது ஃப்ரீ தான், எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஒவ்வொரு வீக்கும் ஃப்ரைடே 5:30 to 6:30 இந்த ப்ரேயர் வந்து நடக்கும். இது வந்து கூட்டு பிரார்த்தனை, ஓகேவா? நம்ம மனசார தனி நபராக இருந்து மனமுருகி அந்த கடவுள்கிட்ட வேணாவே நடக்கும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து யாருமே தெரியாத ஒரு நபர்களுக்காக அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி நம்ம அந்த தெய்வீக தன்மையை அடைஞ்சி அந்த இறைவனை அடையணுங்கிறதுக்காக அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வைக்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும். நம்ம யாருக்காக ப்ரே பண்ணாலும் நடக்கும். ப்ரே பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கும் அவங்க ப்ரே பண்ணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடாது. ஸோ அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாகவே மனசார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, சரியா? ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ரேயரை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் அது வந்துட்டு அந்த பிரார்த்தனை வந்துட்டு நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த டைமிங்கில் கைட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, 1 week அதாவது இந்த ஃப்ரைடே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 பேருக்கு ப்ரேயர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னும் 2 பேர், இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் 2 பேர் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு உங்களோட ஒரு பிரச்சனையை மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கள் வந்து அந்த குரூப்பில் டைப் பண்ணி போடணும், ஓகேவா? ஸோ அதில் 2 நபர்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ப்ரே பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அது எப்படி ப்ரே பண்ணும், அது எப்படி ப்ரே பண்ணால் நடக்குங்கிறதுலாம் நான் அந்த குரூப்பில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக
கைட் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அது நிச்சயமாக நடக்கும், ஓகேவா? ஸோ அந்த வைப்ரேஷனு வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த தெய்வீக தன்மையை நம்மளால் உணர முடியும். அது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, அதாவது பிரச்சனையே இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நான் மற்றவங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாமா அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், மற்றவங்களுக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணலாம். இது பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் சேர்ந்து இதில் ப்ரே பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது, சரியா? நீங்கள் மனசார மற்றவங்களுக்காக பண்ணும்போது அந்த இறைவன் உங்களுக்காக பல நன்மைகளையும் அதிசயங்களையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையும் கண்டிப்பா மாறும். உங்களும் உங்களோட வாழ்க்கையிலும் இறைவன் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவாங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.